ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து. உடனே டவுன்லோட் செய்யுங்கள். The news coming out of India about the protests by farmers. The situation is concerning and we're all very worried about family and friends. I know that's the reality for many of you. Let me remind you, Canada will always be there to defend the right of peaceful protest. We believe in the importance of dialogue, and that's why we've reached out through multiple means directly to the Indian authorities to highlight our concerns. டெல்லியில போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு தன்னோட ஆதரவுகளை தெரிவித்திருக்கும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு இந்தியாவில் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் கிளம்பியிருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அவருக்கு தங்களோட எதிர்ப்புகளை தெரிவித்திருக்காங்க. சர்ச்சைக்குரிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோடிக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில கடந்த 7 நாட்களா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் உலக அரங்கில கவனம் ஈர்த்திருக்கு. இந்த நிலையில குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஆன்லைனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ டெல்லி செலோ போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு தன்னோட ஆதரவுகளை தெரிவித்திருக்காரு. அவர் பேசும்போது இந்தியாவில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வரும் செய்திகள் அறிந்து நானும் என் குடும்பத்தினரும் நண்பர்களும் கவலை கொள்கிறோம். எனக்கு தெரியும் இதுதான் பலருடைய நிலைமை. அமைதியான போராட்டங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு கனடா எப்போதும் துணையாக இருக்கும்னு தெரிவித்திருக்காரு. அவருக்கு விவசாயிகளும் பொதுமக்கள் பலரும் தங்களோட நன்றிகளை தெரிவித்திருக்கும் நிலையில் பாஜக மற்றும் அவர்களின் கூட்டணி கட்சியினர் பலரும் தங்களோட கண்டனங்களையும் தெரிவித்திருக்காங்க. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாஜகவில் இணைந்த நடிகை குஷ்பு அவரோட ட்விட்டர் பக்கத்துல, ட்ரூடோவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உள்நாட்டு பிரச்சனையில தலையிட தேவையில்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல சிவசேனா கட்சி எம்பி பிரியங்கா சதுர்வேதி அவரோட ட்விட்டர் பக்கத்துல, ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களே, இந்திய விவசாயிகள் குறித்து நீங்கள் கவலைப்படுவது உண்மையில் இதயத்தை தொடுகிறது. அதே சமயத்தில் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். மூன்றாவது ஒரு நாடு நம் நாட்டு விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க தொடங்கும் முன்பே விவசாயிகள் போராட்டத்தை பிரதமர் மோடி உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா இந்த விஷயம் தொடர்பா கருத்து சொல்லும்போது, இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் பற்றிய கனடா தலைவரின் தவறான கருத்துக்களை நாங்க பார்த்திருக்கோம். இது மாதிரியான கருத்துக்கள் தேவையில்லாதது. குறிப்பா ஒரு ஜனநாயக நாட்டோட உள் விவகாரங்கள்ல தலையிடுறது தேவையற்றதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் அவரோட ட்விட்டர் பக்கத்துல, விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குரல் கொடுத்தார். இந்தியாவின் உள் விவகாரத்தில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது என்று சொல்லி அதை கண்டிக்கிறது பாஜக அரசு. ட்ரம்புக்கு ஆதரவாக மோடி பரப்புரை செய்ததெல்லாம் இன்னொரு நாட்டில் தலையிடுவதாகாதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டாரா? அவர் விவசாயிகள் போராட்டத்துக்கு தன்னோட ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறது சரியான விஷயமா அல்லது தவறானதான்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.